ஹலோ லி கைஸ் நான் உங்க சோபா. இன்னைக்கு நவடியில் நம்ம நவடியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேம் பிளேயோட தரமான ஒரு மேட்சை பார்க்க போகிறீங்க. தரமான கில்லுலாம் செம்மையாக இருக்கும் இந்த ஒரு மேட்ச்சில். நல்ல ஒரு ஓசி கில்லு எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு தம்ப்நெயில் எடிட்டர் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் எடிட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. நான் முன்னாடி வச்சுருந்தேன், இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தம்ப்நெயிலே எடிட் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே காய்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோக்களே போகலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நானும் உங்ககிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பேசிடலாம். சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறங்கினோடனே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது தெரியாமல் கன் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருந்தால் அப்புறம் போடுங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கிளியர் பண்ணியாச்சு. இது என்ன ப்ரோ ரேங்க் புஷ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த ஒரு இது போயிட்டு இருந்துச்சுங்க, ரேங்க் புஷ் பண்ணுறதா. அடுத்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ் வந்துருச்சா, அதனால் இப்போ சிஎஸ் அப்பப்போ வந்து ப்ளே பண்ணிட்டுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் புஷ் பண்ணுறது கொஞ்சம் அப்படியே ஃப்ளாப் ஆகி நின்றுச்சு. நெக்ஸ்ட் சீசன் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி வேறு லெவல் பண்ணிடலாம். இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சே நம்ம வந்து கொடுத்தது. சரி ஓகே காய்ஸ், என்னடா வேறு எதுவும் பேசணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எத்தனை வருஷம், ரெண்டரை வருஷம் கிட்ட ஆக போகுதுங்க, மூணு வருஷம் தொடப்போகுது, அவ்வளோ வருஷம் ஆக போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது அந்த ஒன் இயர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து 1 lakh அடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிவு பண்ணி அப்போ வீடியோ போட்டுட்ருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இருந்தது 10K, அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வந்தோம்னா 37K கிட்ட வந்து வந்தோம். வந்துட்டு அதுக்கடுத்து அது எப்படி வந்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி நம்ம வந்து 37K வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணும்போது. அது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஜிபி சிங்கம் ப்ரோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து எஸ்ஆர்எம் ப்ரோ முதற்கொண்டு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்மணி அவர், இந்த மாதிரி அக்கடுத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதில் முக்கியமாக இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியமாக எனக்கு வந்து ரொம்பவும் சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்மணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஜிபி ப்ரோட்ட சொல்லி அது அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தான் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி 37K வந்தோம். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நமக்கு வந்து வியூ எதுவுமே போகாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால் நம்மளால் வீடியோ கரெக்டாக கொடுக்க முடியல. அது ஒரு சில ப்ராப்ளம் வீட்டில் அந்த மாதிரி நிறையா போயிட்டு இருந்துச்சு, அது வேறு விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து வீடியோ போடுறேன்னா சொல்லிட்டு வரேன், வியூவே இல்லை. ஐயோ என்னடா, அதாவது நம்மளே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கெடுத்துக்கிட்டோமா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன தான் வீடியோ போட்டாலும் வியூ கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு யூடியூப் காரன் சொல்கிறானா, இல்லை நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களான்னு தெரில. ஓகே பரவாயில்ல, நம்ம இதுவரை நடந்தது விட்டுலாம். ஓகேவா, நான் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக இதுவரை நான் முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருப்பேன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ போடுற வீடியோ எதுலேயுமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி நான் யோசித்து சொன்னேன் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி சொன்னனால தான் எனக்கு வந்து வியூலாம் போல வரலையோ அப்படின்ட்டு நினப்பேன். ஏன்னா நம்மளை பிடிச்சி லைக் பண்ணுறவங்க தான் நமக்கு வந்து கடைசி வர பார்ப்பாங்க அப்போன்னு எனக்கு ஒரு எண்ணங்க. அதுதான் உண்மைன்னு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இப்போ அந்த மாதிரி பண்ணோம்னாலும் வேலைக்காகாதோ, அவங்க வந்து பார்க்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஓகே பரவாயில்ல, இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை வந்தாச்சு, இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோலாம் வேறு லெவலில் கொடுத்து சேனலை கொஞ்சம் அப்படியே வேலை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா, இதுதான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக கேட்கன்னு நினச்சேன். நான் இந்த ஒரு சேனலில் வந்து என்னென்னமோ கனவுகள்லாம் வச்சுருந்தேங்க. எனக்கு வந்து ஃபேஸ் கட்டி வீடியோ பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், லைவ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கனவாகவே போயிட்டுருக்கு, பார்க்கலாம் எனக்காச்சும் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். இந்த சேனலை நம்ம செயல்படணும் நம்ம வந்து போயிருந்தோம். சரி ஓகே,
பரவாயில்ல, நம்ம கண்டென்ட்டை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ இருக்குது, அதில் நம்ம அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? சரி ஓகே காய்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 9 கிலோ அடித்தாச்சா, நானும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு அடி வேற லெவலில் விரட்டி விரட்டி அடிப்போம். வந்து ஒரு மேட்ச்சில் விரட்டி விரட்டி அடிக்கிறேடா நூ பிளேயரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, அது நல்ல பிளேயராக தான் இருந்தானுங்க. இந்த பிறகு என்னை கூட இப்போ அடிக்கிறானுங்க பாருங்கள். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் பிளேயர் வந்திருந்தானுங்க, ஒத்துக்குவோம், அது ஒத்துக்காமல் இருந்தால் அதுவும் தப்பாயிரு. சரி ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் கொஞ்சம் பிளேயர்ஸ் இருந்தானுங்க, நல்ல ஒரு டஃப்பும் கொடுத்தானுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நைட்டாக அப்படியே அடித்து முடித்து கிளியர் பண்ணிட்டு அப்படியே நம்மளை போய் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுவோம்ல, நம்ம எங்கே இறங்குவோம்னா கடைசியாக அந்த எல்ஜே வீட்டிலே இறங்கிடுவோம். அந்த வீட்டில் இறங்கி தாங்க ஒரு 3 கிலோ தரமோ ஓசிகளில் நல்லா போடுவோம். சரி தொட்டு அப்படியே இறங்குறாத்தா அப்படின்னு தொட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோம். சரி எங்கே இறங்கலாம் யோசிக்கும் போது சரி எல்ஜே வீட்டு தான் கரெக்டாக இருக்கும், நமக்கு சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இறங்கினேங்க. இறங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவில் உடடா உள்ளே வரடா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோவில் உடைக்க சொல்லிட்டு இருப்பேன். கரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனும் உடைப்பேன் நானும் உடைப்பேன், ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உடஞ்சாதாக்க உடைக்கவே முடியும், இல்லாட்டும் உடைக்க உடைக்க ரொம்ப நேரம் ஆகும் உடைக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது பண்ணிவிட்டு எங்கே லூட்டில் அடித்தது நமக்கு தேவையான கன் என்னென்ன இருக்குது, ஓகே எஸ்கேஎஸ் 50 70 போகும் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதெல்லாம் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் ஜோனில் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர்கிட்ட இருந்தானுங்க. இதே ஜோனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 23 பேர்கிட்ட இருந்ததெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி. சரி ஓகே, அதை பார்த்தீங்கன்னா இது 14 பேர் தானே அந்த மாதிரிலாம் இருக்குது, ஏன்னா கிராண்ட் மாஸ் புஷ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அளவு கொஞ்சம் கம்மி தான் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் சேர்ந்து விட்டு M4 வச்சு அடிச்சிருவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவ்வளோதாங்க, நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை கிளியர் பண்ணியாச்சா. இன்னும் ஒருத்தனை அடிப்போமே எங்கே இருப்பேன், இப்போது நம்மளை வெளுத்துருவாய் எங்கேருந்து அடிப்பாயனே தெரியாங்க, நல்ல லைஃப் குறைஞ்சிடும். அவடை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுக்குள்ள போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நினைச்சாங்களே தெரியல, அதனால ஒரு பேரை சுற்றி குளோவில் போட்டுருவேன். அப்புறம் தான் தெரியுது பின்னாடிருந்து ஒருத்தர் வந்திருக்காப்புல போடுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐயோ இது வேறையா சரி ரைட்டு உடனே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கில்லு நம்ம கிடச்சிரு, தம்பி அடித்து விட்டுருப்பானுங்க நம்ம ஒரு கில்லு அடிச்சுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு கிடந்தே. சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாங்கில் ஒருத்தர் இருந்தேன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை இவங்களே அடிச்சு விட்டானுங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாப்புல ஏன்ட்டையும் நல்லா டேமேஜ் வாங்குவாப்புல இங்கே டேமேஜ் வாங்குவாப்பே 16 தானா ஐயோ. சரி ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பில் கிட வெட்டிடலான்னு பார்ப்பேங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அடிச்சிருவாப்புல. சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாட்டும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஒரு கேம் பிளேவும் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், அடுத்து வந்து அடுத்தவங்க கிட்ட ஒரு சில இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த ஒரு வீடியோ பண்ணது. சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ காய்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லிடுவேன், நிறைய ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அதாவது முன்னாடி மாதிரி இல்லை இப்போ, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே பரவாயில்ல. சரி ஓகே காய்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ காய்ஸ். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள், நானும் முடிஞ்சளவு நல்ல ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன். சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஸ்குவாடை காணா ரைட்டு அவங்களும் போயிட்டாங்க போல், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறவங்க நல்லபடியாக கேம் ப்ளே பண்ணுங்கள், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கங்க ஓகேவா. சரி ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ காய்ஸ். பாய் பை காய்ஸ், லவ் யூ ஆல், லவ் யூ காய்ஸ். பாய்.